ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், எஸ் தமிழ் தலைவாஸ், ஒரு பாயிண்டில் தோத்துட்டோம். துரதிருஷ்டம் தான் சொல்லணும், அன்லக்கின்னு தான் சொல்லணும். வாட் டு டூ, ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட் அண்ட் பரவாயில்ல. இது வரைக்கும் நடந்த பர்ஃபார்மன்ஸோட இது பெட்டர் தான். ஒரு பாயிண்டில் தான் தோத்தோம். என்ன ஒரு வருத்தம், 38 மினிட் வரைக்கும் நம்ம லீடில் இருந்தோம், 2 நிமிஷத்தில் தோத்துட்டோம். அண்ட் போன சீசனில் முடிஞ்சது அப்படியே கண்டினியூ ஆகுது. சரி, அதெல்லாம் கூட இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா? கோச் கார்னர், எஸ். ஒவ்வொரு மேட்சுக்கும் பேசுகிறது தானே. ரைட், கோச் நேற்று என்ன சொன்னாருன்னு நம்ம பார்ப்போம். அவர் கோச் பேசும்போதெல்லாம் நம்ம இப்போ 6 மணி லீடில் இருந்தோம், அதனால் ஜாலியாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. அண்ட் 26 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு கோச் கார்னர் எடுத்தாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். அப்போ ஸ்கோர் 16-10, எவ்வளோ, நம்ம 6 பாயிண்ட் லீடு. த்ரூ அவுட் 30 நிமிஷம் வரைக்கும் 6 பாயிண்ட் லீடில் தான் இருந்தோம். ரைட், என்ன சொன்னார்னு பார்க்கலாம். கடகடன்னு ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்புறம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். தேகோ அபி அபி ஓ ஆயகா ஜரூர் ஆயகா அர்ஜுன், சே பாயிண்ட் கா லீட் ஹே, ஃபிகர் மத் கர்னா, தும் லோக் கர் சக்தே ஹோ, சம்பால் கே கேலோ, கேம் தும்ஹாரா ஹாத் மே, டென்ஷன் மத் ஹோனா, அவர் பாத் மே சேஞ்ச் கர் லேங்கே, அபி ஃபிலால் இன்னிக்கே சாத் கேல் லோ, அண்ட் ஏ சோச் லேனா கி சாம்னே வாலா ஏக் பிளேயர் ஹே, பஸ் நாம் மத் தேக்னா, இவ்வளோ தான் சொன்னார். இது நான் தமிழில் சொல்கிறேன். 20 நிமிஷத்தில் என்ன சொன்னார்னா, அந்த பாருங்கள் கேம் உங்கள் கையில் தான் இருக்குது, அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பாக உங்களை அட்டாக் பண்ணுவார், எவ்வளோ நேரம் அவரை வெளில வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நமக்கு ரொம்ப நல்லது. அவர் தான் மெயின் பாயிண்ட் எடுக்கிறவர். அஜித் கூட கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டார், இன்றைக்கி நல்லா அவரை டேக்கிள் பண்ணிங்க. 6 பாயிண்ட் லீடில் இருக்கும் அது 20 நிமிஷத்தில் சொன்னது, அதனால் கவலையே பட வேணாம். இந்த லீட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க, உங்களால் முடியும், யூ கேன் டூ இட். ஜாக்கிரதையாக விளையாடுங்க, அவ்வளோதான். உங்கள் கையில் தான் இருக்குது கேமு, டென்ஷனே ஆகிடாதுங்க, டென்ஷன் ஆனால் தான் இந்த கேமை விடுவீங்க. அதனால் டோன்ட் வரி சபாஷ், பார்த்து விளையாடுங்க அண்ட் சொன்னார். அப்புறம் கண்டினியூ ஆச்சு. அப்புறமும் 32-33 நிமிஷம் நல்லா தான் இருந்தது. 36th மினிட் இன்னொரு கோச் கார்னர் எடுத்தார். ஏன்னா எப்போ வேணால் அங்கே எடுக்கலாம். அப்போது அவங்க வந்துட்டாங்க நம்மக்கிட்ட ஸ்கோரில் சொல்கிறேன். அப்போ கூப்பிட்டு திருப்பி சொன்னாங்க, வரப்பா விட்றாதீங்க கடைசி நேரத்தில், நம்பர் மத் தேனா, ஜாதா மத் தேனா நம்பர், இன்னும் ஒருத்தர் அவுட் ஆனால் பரவாயில்ல, எல்லோரும் போய் அவுட் ஆகிடாதீங்க, ஒருத்தர் மேலே உளுந்து ஜாக்கிரதையாக இருங்க, அர்ஜுன் இருக்கார், எப்போ வேணாலும் அஜித் ஸ்கோர் பண்ண முடியும், அவங்க ரைடர் எப்போ வேணால் வருவாங்க, பார்த்து நீங்கள் விளையாடுங்கன்னாரு. அப்புறம் 38 மினிட்லேயும் திருப்பி கூப்பிட்டாரு, 23-23 ஆகிட்டோம் ஸ்கோர். ஆமாம், அதுதான் ரொம்ப குரூஷியலாக அப்போ கூப்பிட்டது. அப்போ அவர் சொன்னார், அதே தான் வழக்கம் போல், நர்வஸ் ஆகிடாதீங்க, கண்ட்ரோலாக இருங்க, சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கட்டும், கேம் அவேர்னஸ் இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாரு, ஸ்கோர் போர்டை பாரு, என்ன பாரு, ப்ளஸ்ஸு என்னையும் பாருன்னாரு. நான் இங்கேருந்து சைக்கப்பட்டேன், ஏன்னா 12,000 பேர் க்ரௌட், அந்த சத்தத்தில் அவங்களுக்கு கேட்காது. அதனால் முன்னையான பழைய மேட்சில் சில ஊரெல்லாம் 5,000-6,000 பேர் தான் நீங்கள் ஈஸியாக கத்துறது கேட்கும், அவங்க க்ரௌடு அப்படி சத்தம் போட்டுட்ருக்கா ஒன்றும் கேட்காது. ஸ்பெஷலி அது அஜிங்க பவரோட ரைடை சொல்கிறேன் நான், அது நான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறேன். அதை என்ன சொன்னார், டீட்டெயிலாக தோத்ததுக்கு 3 காரணம் கொடுத்தாரு, அதை எடுத்துன்னு வரேன். ஸோ அந்த 38 மினிட் 23-23 இருக்கும்போது ரொம்ப நம்பர் கொடுத்துடாதீங்க, பார்த்து விளையாடுங்க. லீடு 1 பாயிண்டில் ஜெயிச்சாலும் வெற்றி தான், 6 பாயிண்டில் ஜெயிச்சாலும் வெற்றி தான். ஸோ கேர்ஃபுல், கையிலேருந்து விட்டுறாதீங்கன்னு சொல்லி அமிச்சார். என்ன சொன்னாரோ சொல்லி அமிச்சார், தோத்துட்டோம். அந்த 20 லாஸ்ட் 2 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ 1 பாயிண்டோ 2 பாயிண்டோ எடுத்தோம்னு நினைக்கிறேன், அவங்க 2 பாயிண்ட் எடுத்தாங்க, நெக் அண்ட் நெக்கு போச்சு. பட் இவென்ச்சுவலி சம்படி ஹேஸ் டு வின், சம்படி ஹேஸ் டு வின், என்ன டை ஆகியிருக்கலாம் அது ஒரு மிஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொன்னார்னு சொல்கிறேன், அந்த எந்திரத்தில் மாறுச்சு கேமு கடைசியில்ன்ட்டுன்னு. ரைட், யாரும் மனசை போட்டு உடச்சிக்காதீங்க, இட்ஸ் எ கேம், இட்ஸ் எ ஸ்போர்ட்ஸ், வெற்றி தோல்வி நடக்கும். எல்லா மேட்சும் யாரும் ஜெயிச்சதா கிடையவே கிடையாது. கிரிக்கெட்லேயே கோலியும் 2 வருஷம் ஸ்கோர் பண்ண மாதிரி ரன்லாம். ஸோ அதுக்காக தே வில் நாட் பி அ பேட் பிளேயர், நம்ம பிளேயர் நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் நீங்கள் யாருமே நிறைய பேர் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் சார் நீங்கள், அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், என்ஜாய், அதுலேருந்து பாடம் கற்றுக்குங்க, அது நம்ம லைஃபுக்கே யூஸ் ஆகும். அது எஜுகேஷனோ ஸ்டடீஸோ, இன்னும் எங்கே போகிறீங்களோ, என்ன பண்ண போகிறீங்களோ, உங்கள் கேரியரு ஒர்க்கு எல்லாத்துலேயுமே சில விஷயங்கள் நம்ம அதுலேருந்து எடுத்துப்போம். சில பேர் ரோல் மாடல் எடுத்துப்போம். நிறைய பேருக்கு நேற்று கூட பர்தீப் நர்வால் வெளில உட்கார வச்சு ரொம்ப வருத்தம் எழுதியிருந்தாங்க, அந்த ரிவ்யூ ஒன்று எடுத்துன்னு வரேன். ஃபசல் வர்சஸ் பர்தீப் நர்வால் என்ன பேசுகிறாங்க. சரி, இது ரொம்ப வளவலன்னு படித்து நீங்கள் நினைக்கிறீங்க கோச் கார்னரை பற்றி? பவுன்ஸ் பேக் பண்ணுவோம் நாளைக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ், அதை பற்றின டீடைல் எல்லாம் 1 பை 1 வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். பரிபதத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.